வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து நம்ம பண்ண போறோம். ஒரு வடை பண்ண போறோம். கேரட் பீட்ரூட் யூஸ் பண்ணி இது வந்து குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் தான் இது. இப்போ வந்து இதுல வந்து ஹெல்த் வைஸ் பாத்தீங்கன்னா இப்போ பேசிக்காவே கேரட் வந்து கண்ணுக்கு அதாவது கண் சம்பந்தமான பிரச்சனைகள் அதுக்கு அப்புறம் நல்ல அதாவது ஸ்கின்னுக்கு எல்லாமே வந்து ரொம்ப ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு வெஜிடபிள் தான் சொல்லணும். அதே மாதிரி பீட்ரூட்டும் வந்து ஹீமோக்ளோபின் லெவல் வந்து கம்மியாக இருக்கிறவங்க இதை தொடர்ந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த அனிமிக் ப்ராப்ளம் வந்து வராமல் இருக்கும். அப்புறம் எல்லா பேஷண்ட்டுமே சாப்பிடக்கூடிய ஒரு வெஜிடபிள் அப்படின்னா இந்த கேரட் பீட்ரூட் வந்து சொல்லலாம். இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஸ்நாக்ஸ் தயார் பண்ணுறது மூலமாக நமக்கு வந்து ஹெல்த் வைஸ் வந்து ரொம்ப நல்லது. இப்போ வந்து இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு 3/4 கப் அளவுக்கு நான் கேரட் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 4-5 கேரட் துருவுனா 1/4 கப் வந்தது. அதுக்கப்புறம் ஒரு 2 பீட்ரூட் துருவி வச்சுருக்கேன், இதுவும் அதே அளவுக்கு தான். 3/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு, அதுக்கப்புறம் ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணதோ அதுவும் ஒரு 3/4 கப். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் ஈக்குவல் குவான்டிட்டியாக இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா 1 கப்புக்கு வந்து அதாவது 1/2 கப் கேரட்டு 1/2 கப் பீட்ரூட்டு, ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்து பண்ணலாம். அப்புறம் இதோட சேர்த்து காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேன். அதே மாதிரி 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், குழந்தைங்க வந்து கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக இதை நான் ஆட் பண்ணுறேன். அப்புறம் அரிசி மாவு எடுத்திருக்கேன், இது வந்து 1/2 கப் எடுத்திருக்கேன். இது வந்து தேவையான அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும், அதே நேரம் எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். ஸோ எல்லோரும் சாப்பிடணும்ல, அதனால் எண்ணெய் குடிக்காமல் இருக்கிறதுக்காக நான் அரிசி மாவு வந்து ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் உப்பு வந்து தேவையான அளவு. இந்த உப்பு காரம் அதெல்லாம் வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய குவான்டிட்டியை பொறுத்து ஆட் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த கேரட் பீட்ரூட் வடை செய்கிறதுக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். எடுத்து வச்சுருக்கக்கூடிய ஒரு ஒரு வெஜிடபிளாக ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். உப்பு வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மாவு ஆட் பண்ணணும். இப்போ எடுத்து வச்ச அந்த வெஜிடபிள்ஸ் கேரட் பீட்ரூட் அப்புறம் வந்து சில்லி அதுக்கப்புறம் எல்லாமே நம்ம நல்லா ஆனியன் எல்லாம் கலந்து விட்டாச்சு. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு நான் சால்ட்டும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் இதுலேயே வந்து வாட்டர் கண்டென்ட் எப்படி இருக்குன்னு. இப்போ இதுக்கு வந்து நம்ம தண்ணி எல்லாம் ஆட் பண்ணக்கூடாது. இது இதுலேயே வந்து நீர் சத்து இருக்கிறதுனால நம்ம ஜஸ்ட் இதில் வந்து மாவு மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். அதுதான் வந்து ரொம்ப கவனமாக வச்சுக்கணும். இப்போ எடுத்து வச்சுக்க இந்த பொட்டுக்கடலை மாவு இருக்குல்ல, அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். இப்போ பொட்டுக்கடலை மாவு சேர்த்து பிசைஞ்சிருக்கோம். பார்த்திங்கன்னா இன்னும் கூட அந்த வாட்டர் கண்டென்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை, இந்த அளவுக்கு அதில் நீர் சத்து இருக்குது. இப்போது நம்ம வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தது அப்படின்னா எண்ணெய் குடிச்சிரும். அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் அரிசி மாவு வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய அரிசி மாவுலேருந்து நம்ம தேவையான அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு கொஞ்சம் இதில் பாதி அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வேணும்னா அதாவது கொஞ்சம் தண்ணி வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிங்கன்னா, அதாவது நீர் சத்து தண்ணி ஆட் பண்ண போகிறதில்ல அந்த கேரட் பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய அந்த நீர் சத்து வந்து அதிகமாக, இப்போ சப்போஸ் நீங்கள் நிறைய குவான்டிட்டி பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து நீங்கள் அரிசி மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறது நல்லது. அப்போ தான் வந்து எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள் எடுத்து வச்சுருக்கக்கூடிய அரிசி மாவை நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ எல்லா பொருட்களையும் ஆட் பண்ணி பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போது இந்த மாதிரி ஒரு வடை பதத்துக்கு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பில் இந்த மாதிரி ஒரு அகலமான கடாய் வச்சுக்கோங்க. பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ண வச்சுருக்கோம். கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ சூடாகிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க, அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போது நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ளேம் கம்மி பண்ணிவிட்டு நம்ம வடை போட ஆரம்பிச்சிடலாம். இந்த சின்ன சின்னதாக இந்த மாதிரி கையில் எடுத்து மெதுவாக போடணும். ஆயில் வந்து கொஞ்சம் தெறிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தட்டிட்டு
மெதுவா போடுங்க சோ பிகினர்ஸா இருந்தாங்கனா கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா பண்ணுங்க வந்து பக்கத்துல அதாவது ரொம்ப தூக்கி போடுற மாதிரி பார்க்காதீங்க ஏனா எண்ணெய் வந்து கையில பட்டுரும் அடுத்து இது வந்து கொஞ்சம் அதாவது மீடியம் फ्लेம்ல வச்சு நம்ம குக்க பண்றது நல்லது ஏனா அப்பதான் ஈவனா எல்லா பக்கமே வந்து வடை வெந்து வரும் இல்லனா மேல மட்டும் வெந்திருக்கும் அப்புறம் உள்ள வந்து மாவா இருக்கும் சோ வந்து பொறுமையா பண்ணுங்க சூப்பரா வரும் நம்மளோட பீட்ரூட் கேரட் வடை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு டக்குனு செஞ்சிரலாம் இது வந்து ரொம்ப ஹெல்த் அண்ட் ஈஸியா செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது வந்து அப்படியே சாப்பிடலாம் விருப்பப்பட்டீங்கன்னா சட்னி கூட நம்ம சர்வ் பண்ணலாம் ரொம்ப ஹெல்தியும் கூட நீங்க செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல கொடுங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க थैंक यू